வெல்கம் பேக் டு எஸ்கே விலாக் மீ சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அப்படியே டச் பண்ணிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒகேனகல் ஃபால்ஸ் தான். ஆமாம், தென்னிந்தியாவின் நயகரா ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஃபால்ஸ் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து மொத்தம் கோவிந்தபாடி அப்படின்ற ஊரில் இருந்து மொத்தம் 45 கிலோமீட்டர் வரும். கூகுள் மேப் வந்து இங்கே வந்து டவர் கிடைக்காது எந்த சிம்முமே, ஏன்னா 45 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால டவர் கிடைக்காது, கூகுள் மேப்பும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் கூகுள் மேப் நம்பிட்டு நம்ம வரக்கூடாது. இங்கே எல்லாமே ரூட் கேட்டால் சொல்லுவாங்க. இது போன வீடியோ வந்து மாதேஸ்வரம் மலை போயிருப்போம், அது வந்து நேராக போகணும். இப்போ வந்து ஒகேனக்கல் போகிறதுக்கு அந்த ரூட்டில் ரைட் எடுத்து போகணும். செக் போஸ்ட்டு இங்கே வந்து கார் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க, பைக் செக் பண்ண மாட்டாங்க. அதனால் ப்ராப்ளமே இல்லை, பைக்கில் போகிறவங்க வந்து தைரியமாகவே போகலாம். இங்கேருந்து இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும், ஒகேனக்கலுக்கு வந்து இங்கேருந்து 15 கிலோமீட்டர் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கோபிநத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து செங்கப்பாடின்னு சொல்லுவாங்க. கர்நாடகா சைடில் கோபிநத்தம்னு சொன்னால் தான் தெரியும் எல்லாருக்கும், அதனால் கோபிநத்தம்னு சொல்லுவாங்க. நாங்கள் போன டேட்டில் வந்து இங்கே எலெக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு, அதான் இவ்வளோ கூட்டம். நான் கரெக்டாக நாங்கள் போன டேட்டில் எலெக்ஷன் நடந்துச்சு, ப்ளஸ்ஸு அங்கே நிறையா அன்றைக்கி சண்டேன்றதுனால ஒகேனக்கல் ஃபால்ஸில் வந்து அதிகமாக கூட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே வந்து எப்படின்னா கோபிநத்தத்தில் வந்து பிஎஸ்என்எல் மட்டும்தான் டவர் கிடைக்கும், ஏர்டெல் ஜியோ ஐடியா அப்படின்னு வோடாஃபோன் அப்படின்னு நம்ம வேறு எந்த சிம்மை எடுத்துகிட்டு போனாலும் இங்கே வந்து டவர் கிடைக்காது. ஒகேனக்கல் ரீச் ஆகிட்டால் ப்ராப்ளம் இல்லை, எல்லா சிம்மே டவர் கிடைக்கும். இங்கே வந்து பசங்க முன்னாடியே வந்துட்டாங்க, அது இன்னொரு வழி இருக்குது அதுலேயே வந்துட்டாங்க. நம்ம மெயின் ரோட்டில் வருவோம் அப்படின்னு தான் நாங்கள் போய் வீடியோ எடுக்கிறதுக்காக மெயின் ரோட்டிலிருந்து வந்தோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர் இருக்கும். இது வந்து ரோடு ரொம்பவே மோசமாக இருக்கும். போகிற வழியில் வந்து அந்த ஒகேனக்கல் கோபிநத்தம் டு ஒகேனக்கல் வந்து பேட்சாக தான் இருக்கும் ரோடு, அவ்வளோ நல்லா இருக்காது. பைக்கில் போகிறவங்களுக்கு மேலுமே ஸ்லோ பண்ணி தான் போகணும். இங்கே வந்து ரோடு நல்லாயிருக்கும். ஒகேனக்கல் போயிட்டோம்னா ஒகேனக்கலுக்கு முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ரோடு வந்து மேலுமே நல்லாயிருக்கும். இது வந்து இங்கே செக் போஸ்ட்டு, இங்கே வந்து பைக் செக் பண்ண மாட்டாங்க, கார் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து இங்கேயும் பைக் செக் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து எப்படின்னா புது ஒரு ரூட்டில் போனோம், அந்த நீங்களாம் வரும்போது வந்து அந்த ரூட்டில் போகணும். நாங்கள் வந்து ஸ்பெஷலாக எல்லாத்துக்கும் கேட்டதுனால எங்களை வந்து இந்த ரூட்டில் நீங்கள் மட்டும் தனியாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க, அதனால் வந்தோம். பார்த்தீங்கன்னா பரிசல் ஏறுறோம், இப்போ வந்து நம்ம உள்ளே போக போகிறோம். பரிசல் ஏறி இப்போ பார்த்தீங்கன்னா பரிசல் சவாரி பண்ண வந்து 720 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு பரிசலுக்கு 3 பேர் மட்டும்தான் போக முடியும், ஆனால் நாங்கள் வந்து எல்லாருமே போனோம். பார்த்தீங்கன்னா இது வந்து கேன்டீன், அதாவது நடமாடும் கேன்டீன். பரிசலில் போகிறவங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம், பசிக்கிறவங்களாகட்டும் யாராகட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து ஒகேனக்கல் ஃபால்ஸுக்கு வர ஒரு ஏற்ற ஒரு கால இதுன்னு சொல்லுவாங்களே, ஒரு மந்த்துன்னு சொல்லுவாங்களே, அது வந்து இந்த மந்தில் வரக்கூடாது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த ஒரு மந்த்ஸில், ஏன்னா மான்சூன் காலம் இல்லையாதுங்களாம், அதனால் அதை அந்த மந்த்ஸில் வரக்கூடாது. வந்தாலும் ஃபால்ஸுக்கு வந்து விட மாட்டாங்க, ஏன்னா அங்கே மெயின் கேட்லேயே லாக் பண்ணிடுவாங்க. இல்லை வந்து தண்ணி ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்குது, அதனால் அங்கே யாரும் வரக்கூடாது அப்படின்னு அங்கேயே லாக் பண்ணிடுவாங்க. உள்ளே போனாலும் பரிசல் போட முடியாது. நாம் ஏன்னா வந்து வேடிக்கை வேணால் பார்க்கலாம், இந்த மாதிரி கேட்டில் நாங்கள் உள்ளெல்லாம் இறங்க மாட்டோம், தண்ணி எவ்வளோ வருது அப்படின்றத மட்டும் நாங்கள் பார்க்குறோம். அப்படின்னா அங்கேருந்து அவங்களே வந்து பார்க்க விடுவாங்க. பார்த்தீங்கன்னா எங்களை தவிர இங்கே எல்லாருமே லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்காங்க, நாங்கள் மட்டும்தான் லைஃப் ஜாக்கெட் போடலை. அது எங்களுக்கு நாங்கள் யார்ட்டையும் கேட்கவும் இல்லை, இந்த பரிசல் ஓட்டுறவரும் லைஃப் ஜாக்கெட் எடுத்துகிட்டு வரல, அதனால் நாங்கள் போடாமே லைஃப் ஜாக்கெட் போடாமே போயிட்டோம். அது வந்து சேஃப்டி இல்லை, லைஃப் நீங்கள் போகும்போதெல்லாம் வந்து லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக கொடுப்பாங்க, லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்னன்னு தெரியல, அவர் வந்து எங்ககிட்ட லைஃப் ஜாக்கெட்டும் அவரும் கொடுக்கல, நாங்களும் லைஃப் ஜாக்கெட் கேட்கவும் இல்லை. நாங்கள் அப்படியே சரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அப்படியே ஏறி நாங்களும் வந்துட்டோம். ஆனால் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். இங்கே வந்து தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வரதுனால வந்து இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. தண்ணி இந்த இடத்துல மட்டும் ரொம்ப ஃபோர்ஸாக வரும், ஏன்னா அது வந்து நேராக இருக்குங்க இல்லைங்களா, நாங்கள் போகிறதுக்கும் எங்களுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறதுனால தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வரும். அதெல்லாம் நாங்கள் ரொம்ப ஓரமாக போயிருப்போம். Thank you.
அந்த இடத்துல யாராலையும் வந்து அவ்வளோவா கண்ட்ரோல் பண்ண முடியாது. தண்ணி வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இங்கே இன்னும் ரூல்ஸ் இருக்குது. அது எந்த மாதிரினா வந்து ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து வரக்கூடாது, பரிசல் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஒருத்தர் ஆப்போசிட்டில் நமக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம போகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா பரிசல் வந்து ஒன்றா மோதிக்கும் திடீர்னு வந்து ஒன்றா இடிச்சிருச்சுன்னு வைங்களேன், இடிச்சிருச்சுன்னா பரிசல் வந்து கவிழ்ந்து போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால தான் அப்படி வந்து நேராக ஆப்போசிட் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுடைய பரிசலும் இன்னொருத்தருடைய பரிசலும் வந்து ஒன்றா மோதி இருக்கும். மோதி நாங்கள் போயிட்டு அப்படின்னா அந்த எங்களுடைய பரிசல் கல்லிலேயே இடிச்சிருக்கும். வீடியோ எடுத்துட்டுறேன்டா பாருங்க. வாட்டர் சவுண்டு கேட்டிருப்பீங்க, வாட்டர் சவுண்டு வேறு லெவலில் இருக்கும். அதான் கொஞ்சம் நேரம் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். வாட்டர் சவுண்டு உண்மையாலுமே அப்படியே வேறு லெவலில், ஒரு த்ரில்லிங், ஒரு அட்வென்ச்சர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. உண்மையிலுமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் போய் அப்படியே அந்த சாரல் அடிக்கும், எங்கள் மேலே சாரல் அடிக்கிறதுக்கும் நாங்கள் அப்படியே பக்கத்தில் போகவே அப்படியே பயமாக இருந்துச்சு. உண்மையிலுமே வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், செம்மையாக இருக்குது, அழகாக அப்படியே தண்ணி வேறு. உண்மையாலுமே வேறு லெவல், குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்குது. இந்த இடத்துல போகிறதுக்கும் ரொம்ப பயப்பட்டோம். இங்கே வந்து ரொம்ப பக்கமாக போகணும் இல்லைங்களா, ரொம்ப பக்கமாக போய் காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ரொம்ப பயப்பட்டோங்க இந்த இடத்துல போகிறதுக்கும். பயமாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லாக தண்ணி வந்ததுனால அப்படியே கல் அரிச்சுட்டு போயிருக்கும் பார்த்தீங்களா, அதோடைய பியூர் பிளாக்காக இருந்துச்சு. அதான் அதை காட்டணும். இவர் வந்து எப்படின்னா டான்ஸ் மாஸ்டர் மாதிரி போகிறவங்க வரவங்களாம் எனி டைம் என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பார். நிறைய பேர் காசு கொடுப்பாங்க, நம்மளும் கொடுத்தோம், வாங்கிக்கிட்டார். ஆனால் நல்லாவே டான்ஸ் பண்ணார் உண்மையாலுமே. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் சிட்டிக்கு போகிற வழி இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து கர்நாடகா சைட்லேருந்து வந்தால் இப்படி தான் இருக்கும். அது வந்து நம்ம பரிசல் கடந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். நல்லாவே இருந்துச்சு, ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா தொங்கு பாலம். என் கர்நாடகா சைட்லேருந்து வரும்போது வந்து கேட்பாங்க உள்ளூர் சைடாக இல்லை வெளியூர் சைடான்னு மட்டும்தான் கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா அங்கே குளிக்கிற இடம் இருக்குது, லேடிஸும் குளிச்சிக்கலாம், ஜென்ஸும் குளிச்சிக்கலாம், எல்லா ரெண்டு பேருக்குமே வந்து தனித்தனி இடமே இருக்குது. வந்து ரொம்பவே கூட்டமாக இருக்குது. ஏன்னா சண்டே அப்படிங்கிறதுனால சண்டே போனாவே ரொம்ப கூட்டமாக தான் இருக்குமா. இங்கே வந்து தொங்கு பாலத்தில் வந்து அதிகமாக கூட்டம் சேர வந்து விடுறதில்லை. ஏன்னா கொஞ்ச நேரம் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். அதுக்குள்ளே எல்லாம் கிளம்புங்கன்றாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளோ வெயிட்டை தாங்காது இல்லைங்களா எல்லாத்தையும். அதனால தான் அங்கே அதிகமாக இருக்க விடுறதில்லை. பயணியர் தங்கும் விடுதி, அதாவது யாராவது டூரிஸ்ட் வந்தாவோ வந்து இங்கே வந்து தங்கிக்கலாம். அதுக்கு எல்லா ஒரு ஸ்பெஷலிட்டியும் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் எதுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் அதிகமாக பண்ணுவாங்க, அதுக்கு வந்து ஸ்பெஷலாக இருக்கும். எப்போவுமே அது மசாஜ் அதிகமாக பண்ணுவாங்க, அதுக்கு வந்து ஒகேனக்கல் எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்கும். தமிழ்நாடு சைடு வந்து ஹோட்டல் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் இங்கே வந்து ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து சாப்பிடலை.
இது வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் வெளியவே பண்ணலாம், அதுக்கப்புறம் காரு பஸ்ஸு டூரிஸ்ட் பஸ்லாம் வந்தால் உள்ளே வந்து பார்க் பண்ணலாம், அதுவும் இருக்குது. அது வந்து இது வந்து சிறுவர் பூங்கா, உள்ளே போகலை நாங்கள் உள்ளே போகலை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒகேனக்கல் பஸ் ஸ்டாண்டு நல்லாவே இருக்குது, இப்போ தான் கட்டின மாதிரி இருக்குது. இங்கே வந்து நிறையாவே கடைங்க இருக்குது, பார்க்கவே பாருங்கள் நிறையா பொம்மைகள்லாம் நிறையா கடை இருக்குது, வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். டெடிபேர் கடை நிறையா கடை நிறையாவே இருக்குது, ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா சைட்லேருந்து வர வழியில் வந்து டிக்கெட் எதுவும் கேட்க மாட்டாங்க, ஆனால் நம்ம தமிழ்நாடு சைடு இந்த சைட்லேருந்து போகிறோம் அந்த சைடு போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும், வாங்கிட்டு தான் உள்ளே போகணுமா, இது என்னன்னு தெரியல. அந்த சைடு டிக்கெட் வாங்க தேவையில்ல, மறுபடியும் உள்ளே வந்துட்டு இந்த சைடுந்து அந்த சைடு போகணுமா இருந்தால் நம்ம 5 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கணும். நாங்கள் பரிசலில் விட்டு இறங்கிட்டோம், இப்போ வந்து பரிசலில் விட்டு இறங்கி இன்னொரு பிளேஸுக்கு போக போகிறோம். நீங்கள் வந்து லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகும்போது இந்த பிளேஸை மட்டும் ஒகேனக்கலுக்கு வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மட்டும் பார்க்காம போயிடாதீங்க. உண்மையாலுமே ஃபால்ஸ் வியூ வந்து இங்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபால்ஸ் உள்ளே சுற்றி பார்க்க போகலாம். இல்லைனா கர்நாடகா சைட்லேருந்து வரவங்க ஒருவேளை தமிழ்நாடு சைடில் இருந்து கூட கர்நாடகா சைடு வரலாம், வரவங்க இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு போயிருங்க. உண்மையாலுமே பார்க்காத மட்டும் போயிடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து தண்ணி அதிகமாக வந்ததுனால எல்லாம் பாலம் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வந்தபோது பாலம் இருந்துச்சு, ஆனால் லாஸ்ட் இயர் வந்து தண்ணி அதிகமாக வந்ததுனால பாலம் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. 3 லட்சம் கண்ணாடி என்னமோ வந்துச்சு, அதனால் பாலத்தை வந்து அது அடிச்சுட்டு போயிடுச்சு. மேலுமே பாருங்கள் எங்கேருந்து பார்க்க பாருங்கள் வியூ மட்டும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது வந்து ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும்போது மேலுமே அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கேருந்து பார்க்க. இப்போ வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால பார்க்க ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கும். இதில் எல்லாம் ஃபுல்லாகவே இதாக இந்த இடத்துல ஃபுல்லாகவே தண்ணி தான் இருக்கும். எல்லாம் பசங்களாம் கீழே இறங்கி போகிறானுங்க பார்க்க. அவ்வளோதான் கைஸ், எண்ட் ஆஃப் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனும் இல்லை பக்கம் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.